மாரிமுத்து கடைசியாக இறப்பதற்கு முன்பு யாரிடம் பேசினார் என்பது குறித்த தகவல் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடர் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்தவர் தான் மாரிமுத்து அவர்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியது அனைவருக்குமே. அவர் மறைவதற்கு முன்னாடி அவரே மருத்துவமனைக்கு காரை ஓட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போனது தான் இறந்ததுக்கான முக்கிய காரணம் சொல்லி சமூக வலைதளங்களில் நிறைய தகவல்கள் வந்து பரவி வருது. அவர் இந்த நிலையில் இறப்பதற்கு முன்பு கடைசியாக யார்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது குறித்த தகவல் வந்து வெளியாக இருக்கு. அவர் வந்து டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த சீரியலுடைய டைரக்டருக்கு பண்ண வாய்ஸ் மெசேஜ் அது வந்து இப்போது அவருடைய ஃபோனில் வந்து பார்த்துருக்காங்க அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது அந்த சீரியல் டைரக்டர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டப்பிங் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன், டப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன், செட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்துக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய மனைவிக்கிட்டேயும் மகன்கிட்டேயும் வாய்ஸ் மெசேஜில் முதன்முறையாக அந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. எனக்கு லேசாக நெஞ்சு வலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்த மாதிரி இது இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருக்காரு. நான் இப்போ நேரடியாக நானே மருத்துவமனைக்கு போயிட்டுருக்கேன், அதாவது இந்த டப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து நான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்லி மகனும் சொல்லியிருக்காங்க. அப்படியே மருத்துவமனைக்கு வந்து அவர் போகிற வழியில் தான் அவருடைய உயிர் வந்து போயிருக்கு. மாரிமுத்து இறப்பதற்கு முன்னாடி சீரியல் டைரக்டர்கிட்டையும் அதனுடைய குடும்ப உறுப்பினர்கிட்டையும் அவங்ககிட்ட தான் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தெரிய வந்திருக்கிற உண்மை. மாரிமுத்து அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய கைபேசியை எடுத்து அவருடைய மனைவி பார்க்கும்போது தான் இந்த ஆடியோ வந்து தெரிய வந்திருக்கு. அவருடைய ஃபோனில் இருந்தது அவருடைய குரலை கேட்ட பிறகு மனைவி மனைவியாக இல்லை, மிகவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன், மகள் எல்லாருக்குமே அதை வந்து தாங்க முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சு இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம். அதுலேயும் மாரிமுத்துவினுடைய மனைவி தான் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு ரொம்பவும் கதறி எழுதியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு விஷயமும் சமூக வலைதளங்களில் பரவி வருது. என்ன அப்படின்னா, அவர் வந்து மிகவும் ஆசையோடு ஒரு கனவு இல்லம் கட்டிக்கிட்டு இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாரிமுத்து அவர்கள் சென்னையில் 2 கோடிக்கு மேலே விலை பெறக்கூடிய ஒரு இல்லம் அது. அதை வந்து வில்லான்னு சொல்ல முடியாது, அப்பார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த ஒரு அமைப்பு அந்த வீட்டுடைய அமைப்பு. மலர் இல்லம்னு சொல்லி அப்படி சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து பேர் வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து எந்த பிரபலம் வந்து திறந்து வச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு வேலராமமூர்த்தி அவர்கள்கிட்ட அவர் சொன்ன பதில் என்னென்னா, நான் வந்து சிவகுமார் அவர்களுடைய ஃபேமிலி, அதாவது சூர்யா, சிவகுமார், கார்த்தி இவங்க 3 பேரையும் நான் கூப்பிட்டு அந்த வீட்டை திறந்து வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த பணிகளுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இன்டீரியர் ஒர்க் மட்டும்தான் மிச்சம். இன்னும் ஓரிரு மாதங்களில் கிரகப்பிரவேசம் நடக்கிறதா இருந்துச்சு. இந்த நிலையில் தான் அவர் வந்து மறைஞ்சிட்டார். அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறதுக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இது மட்டும் நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.